ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் பார்க்கலாம். கரெக்ஷன்னால் பெரிய அளவுலாம் இல்லை, சின்னது தான். ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டில், கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் டிக்கி ஆகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் பையர், டோன்ட் பை எவ்ரி ஆப்ஷன். எதனால் ஸ்ட்ராட்டஜி போட்டு ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட்ட முடியும், இல்லை லாஸ் லாஸாக இருந்தாலும் கம்மியான லாஸில் முடிஞ்சிடும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம், எப்பவுமே சொல்கிறது தான் வந்து லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன் முன்னாடியே மார்க் பண்ணேன்னா லைவில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூட பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி சப்போஸ் மார்க்கெட் இப்போ வந்து 755 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, அது 850 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 930 வந்து ஒரு செல்லிங் வரலாம். அடுத்த இது சப்போஸ் இது 930 பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா, 950 பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா 840, அது 18,040 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுனில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 755 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட்னா இப்படி வர மார்க்கெட்டு, மேலேருந்துக்கே வர மார்க்கெட்டு, மேலே வர மார்க்கெட்டு இந்த லைனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா இதை பிரேக் ஆச்சுன்னா 630 ஃபஸ்ட் டார்கெட்டு, 786 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பற்றி கேட்டிருந்தீங்க. பேங்க் நிஃப்டி வந்து போன வாரம்னு சொன்னால் தான் 40,200 பிரேக் பண்ணி மேலே வச்சுட்டு க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ஒரு புல்லிஷ் மோடு வரும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மோடு வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி வரக்குள்ளே என்னென்னா ஒரு கரெக்ஷன் நடக்கும். எப்படி கரெக்ஷன் நடக்குன்னா அந்த 40,000 வந்து டச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ட்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் மேலே போகும். அப்படி போனால் மட்டும்தான் மேலே போகும். இன்கேஸ் மேலே போகாமல் பிரேக் ஆகும், கீழே வந்துருச்சுன்னா 40,000 வந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 38,000 வந்து ஒரு ஸ்விங் ஆகி அடுத்த ஸ்விங் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், ஆஸ்ட்ரல்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி 2,300 ரேஞ்சில் ரெக்கமெண்ட் பண்ணது, 2,600 டார்கெட் சொன்னது. டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸிட் பண்ணுறேங்க. யாருன்னா ஹோல்டிங் இருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இது ஹோல்டிங் பண்ணுறது சரியில்லை. அடுத்தபடியாக இந்த வாரத்துக்கு எந்த ஸ்டாக் எடுக்கலான்னா எக்ஸிட் இந்தியா. இது வந்து நான் உள்ளே போய் பார்க்க விரும்பலை, டைரெக்டாக சொல்கிறேன். எக்ஸிட் இந்தியா வந்து 171 என்ட்ரி, 161 ஸ்டாப்லஸ்ஸு, டார்கெட் வந்து 200. 200ன்றது ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கூட வச்சு நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து பிரேக் அவுட்டாகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏசியும் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வேல வந்து க்ரோத் வந்து அதிகமாகிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிதின் ஸ்பின்னர் பொறுத்த வரையும் 200 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு 300 ரூபா டார்கெட் வச்சு வெயிட் பண்ணலாம். 28 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். பிவிஆரில் வந்து அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனதால் ஒரு பெரிய ட்ராப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ராப் கூட இந்த இடத்துல ஜெர்லி தெரியும். எஸ், இந்த ட்ராப் தான். பிவிஆர் படத்தில் ஒரு மூவி வந்து ட்ராப் ஃப்ளாப் ஆச்சு, அதனால் இது வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆகிருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தா இந்த லெவல் தான், 18,800 லெவலுக்கு வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சுஸ்லான் நியூஸ் பேஸில் வர்றேன்னா வர என்டிடிவி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அது சரியான பேனிக் நியூஸாக இருக்கும், அதில் மாட்டிக்கிட்டே நீங்கள் வெளியே வர முடியாது போயிடும். லோவர் ஃபிரிஸாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஜேஎன்எஸ் எனர்ஜி இன்னும் வெயிட்டிங்லாம் இருக்குது, கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போகிற மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்ஆர்பில் ப்ராஜெக்ட் வந்து மோடி சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக மேலே போவோம். என்பிசி வந்து 122 ரெக்கமெண்ட் பண்ணுது, ஒரு 2 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். 130 இந்த வீக் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணுறேங்க. ஐடிபிஎஸ் பொறுத்தவரையும் இப்போ 30 ரூபாயில் இருக்குது. எக்ஸாக்ட்லி இது வந்து 32 ரூபா போவோம். அப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், அது வரை வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்கமயிலும் வந்து ப்ராஃபிட் புக் ஜோனில் இருக்குது. கண்டிப்பாக யாருனா வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறேங்க. அதாவது உங்கள் ஸ்டாக் வந்து 50% 100 வச்சுருந்தீங்களா 50 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், மீதி 50 ஹோல்டிங் பண்ணுங்கள். என்சிசி வந்து இப்போ அடுத்து பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இது வந்து 100 போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாங் டைம் பார்த்தா ஷார்ட் டைம் வச்சுருக்கவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் சப்போஸ் மேலே போகலன்னா அடுத்த லெவல் பார்த்தா 35 லெவல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 39-45 ரூபீஸ் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணுறேங்க. இதில் இந்த வாரம் ஸ்விங்ஸ் ட்ரேடு வந்து ஒரு 60 ஸ்டாக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. அந்த 60 ஸ்டாக்கில் வந்து 5 ஸ்டாக்கு தான் எடுக்க போகிறோம். அந்த
என்ன ஸ்டாக்னு இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் வரும். கண்டிப்பாக அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 4 பேருக்கு போய் சேரும். நீங்கள் ட்ரை பண்ணாலும் 4 பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெஃப்டியோடைய லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அந்த லெவல் வந்தால் ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்விங் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது.